ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஆர் வி லிவிங் இன் ஏ சிமுலேட்டட் யூனிவர்ஸ். அதாவது நம்ம இந்த சிமுலேட்டட் யூனிவர்ஸில் வந்து இருக்கிறோமா? சரி, சிமுலேட்டட் யூனிவர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கேம் எடுத்துக்கலாம். நல்லா இப்போ ஃபேமஸாக இருக்கிறது என்ன? பப்ஜி கேம். ஓகேவா? ஸோ அந்த கேம் வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம வந்துட்டு சும்மா மொபைல் வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ சுடுற மாதிரி இருந்தால் ஒருத்தனை சுடுறோம், அவன் வந்து சாவறான். ஓகேவா? இதுக்கு பின்னாடி எப்படி இருக்கு? உண்மையிலே வந்து யாராச்சும் வந்து அந்த இடத்துல நடிக்கிறாங்களா? உண்மையிலே வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங் வந்து இருக்கிறாங்களா? பார்த்தா கிடையாது. அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது? செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், கோட்ஸ், லட்சக்கணக்கான கோட்ஸ், அதெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு புல்லட், அதாவது வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஏகேஎம் கன் எடுத்துக்கலாம். ஓகே, ஏகேஎம் கன்ல வந்துட்டு அவன் ஷூட் பண்ணான்னா அந்த புல்லட் போய் அவன் மேலே பட்டுச்சுன்னா அது வந்து இந்த லெவல் வெஸ்ட்டை பொறுத்து இதுக்கு இவ்வளோ டைம்ஸ் வந்து அவன் மேலே பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவன் வந்து செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாக் ஆவான், தென் வந்து திருப்பி ஒரு புல்லட் பார்த்தா செத்துருவான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம், செட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இக்குவேஷன் எல்லாமே சேர்ந்து வந்து ஒன்று நடந்துருக்குங்களா? ஸோ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குமா? இப்போ வந்துட்டு எப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ஒரு கோட்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி வந்துருக்கோம்ல? ஸோ நம்மளாக வந்துட்டு யாராச்சும் வந்து அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இதுதான் வந்துட்டு சிமுலேஷன், சிமுலேட்டட் யூனிவர்ஸ். அதாவது நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா தான் அது வந்து நம்ம சிமுலேட்டட் யூனிவர்ஸ்லேருந்து இருக்கிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ இன்றைக்கி டாபிக்ல வந்து அதை பற்றி அப்படி சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்துட்டு நம்ம அப்படி நடக்குமா? ஏன்னா வந்து எல்லோரும் பிறக்கிறாங்க, எல்லாருமே இறக்குறாங்க. ஏன் அது பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோடு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம எப்படி அந்த கேமில் வந்துட்டு ஒரு ஷூட் பண்ணி வந்து இறக்குறாங்களோ, இங்கே வந்து நம்மளை யாருமே ஷூட் பண்ணாமலோ நம்மளோட லைஃப் டைமே வந்து முடிஞ்சு அப்படியே வந்து இதாயிரும். நம்ம வந்து அடுத்த அப்டேட் ஆகாமலோ வந்து அப்படியே இறந்து போகிற மாதிரி. இல்லைன்னா சரி, நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம், நான் ஒரு ப்ரோக்ராம்னா எனக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 100 இயர்ஸ் வரைக்கும் தான் ரன் பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கு அதுக்கப்புறம் அப்டேட் வந்து என்னோட அடுத்த ஜென்ரேஷன் வர்றவங்க, அதாவது என்னோட பையன், என்னோட பொண்ணு, அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ரன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நடக்குங்கள. ஏன் பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல? ஏன்னா வந்து யாருக்குமே தெரியாது, வந்து ப்ரூஃப் பண்ண முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் நம்பிக்கை அவங்க, ஸோ அந்த இதெல்லாம் வந்து கேட்டகரி இல்லை. பட் வந்து ரியாலிட்டியாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ப்ரெசன்ட்ல நடந்துட்டு இருக்கிறத பார்த்தோம்னா அதை வந்து சொல்ல முடியுமா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து கேட்குறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்கும், எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். பட் வந்து நீங்களே வந்து உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மேபி வந்து சிமிலேட்டர் யூனிவர்ஸில் வந்து இருக்கலாம். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கேமரா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரான்னு சொல்லிட்டு இந்த ஹவாய் மொபைல்ஸ் முன்னாடிலாம் சோனிலலாம் வந்துச்சு. அதில் என்ன நிறையா மொபைல்ஸில் இருக்குது, நீங்கள் வந்து சும்மா வந்துட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் சொல்லுவோம். பின்னாடி வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் இருந்துச்சுன்னா, பின்னாடி வந்து வாட்டர், ஒரு ஏதாச்சும் ஒரு குளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பின்னாடி வந்து வாட்டர் இருக்குது, இந்த இடம் வந்து லேக்னு சொல்லுவோம். அதுவே வந்து ஒரு அனிமல்ஸ், ஒரு டாக், நாயை பார்த்துட்டு இது ஒரு நாயின்னு சொல்லுவோம். அதே வந்துட்டு ஒரு மவுண்டெயின்ஸ் இருந்துச்சுன்னா மவுண்டெயின் பார்த்து சொல்லணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அதுக்குன்னு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க மவுண்டெயின். ஸோ இதே மாதிரி வந்து நம்மளை வந்து முன்னாடி வந்துட்டு ஒரு செட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி கொடுத்துருந்து, சரி நீ இதுதான் வந்து மலையின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து அப்படியே செட் ஆஃப் ப்ரோக்ராம் நம்ம லைஃப்பில் வந்துட்டு இப்போ 1 இயருக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னா வந்து என்ன லேர்ன் பண்ணுவோம், அது வந்து அடுத்த இயருக்கு வந்து அப்படியே அப்டேட் ஆகி அப்படியே வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ நடக்குமா? ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் யோசிச்சுப்பாலே தெரியும், சரி நம்ம வந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 20 இயர்ஸில் வந்து என்னென்னலாம் லேர்ன் பண்ணேன் மற்ற ப்ரோக்ராம்ஸ் கூட, அதாவது மற்ற ப்ரோக்ராம்ஸ் என்ன நீங்கள் நாங்கள் அது கூடலாம் வந்துட்டு எப்படி வந்து நான் இன்ட்ராக்ஷன் பண்ணேன். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து அடுத்த இதில் வந்து 21st இயரில் வந்து நான் ஸ்டெப் எடுக்க போகிற வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடான மற்ற ப்ரோக்ராம்ஸோடலாம் வந்து நான் கம்பைன் பண்ணி நடந்துருப்பேன். ஸோ இது கேட்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து சில சயின்டிஸ்ட்லாம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ கேம் மாதிரி ஃபேமஸ் எலான் மஸ்க் வந்து அப்படி தான் சொல்கிறாரு. என்னென்னா நம்ம முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ கேம்னால் நம்ம சூப்பர் மேரியோ எல்லாத்துக்கும் வந்து காமனாக வந்து தெரியும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் வந்துட்டு விளையாண்டுருப்போம். தென் வந்து கலர் டிவி வருமா, கலர் டிவியில் வந்து விளையாண்டுரும். பட் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சிமுலேட்டட் கேம்ஸ், அதாவது இந்த பப்ஜியாக இருக்கட்டும், எவ்வளோ நம்ம கண்ட்ரோலை பொறுத்த ஒருத்தன் அடிக்க முடியுது. ஒரு நம்மளே வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சுட்டு இருக்க முடியாது, அவனும் வந்து நம்மளை திருப்பி அடிக்கிறான், அது வந்து அவனோட கண்ட்ரோல் பண்ணுது. இதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே ஹையர் அண்ட் வெர்ஷன் கேம்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எலான் மஸ்க் வந்து கிளம்பி. ஸோ இதெல்லாம் வந்து யார் ரன் பண்ணுவோம்? ஒருவேளை வந்து நம்ம சிமுலேட்டட் யூனிவர்ஸில் அந்த கேமில் வந்துட்டு நடந்துட்டுருக்க மாதிரி நம்மளும் வந்து இருந்தோம்னா இது வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுமா? மேபி நம்மளோட அட்வான்ஸ்டு ஜென்ரேஷனாக இருக்கலாம். ஓகே, நம்ம எப்படி வந்து சிம்பான்ஸ், அதாவது வந்து குரங்குலேருந்துட்டு நம்ம வந்து மனுஷனாக வந்தோம்ல. ஸோ நம்மளோட நம்மளுக்கு அடுத்த இது வந்து வேறு ஏதாச்சும் இருந்து அவங்க ஒரு வேலை வந்துட்டு நம்மளோட ஆன்சஸ்டர், அதாவது நம்மளோட முன்னோடிகள்,
நம்ம இப்போ எப்படி நம்ம வந்துட்டு இந்த குரங்குல இருந்துட்டு வந்து எப்படி நம்ம வந்து மனுஷனாக வந்தோம், ஏன்னா வந்து 99% 98% ஜீன்ஸ்லாம் வந்து அதை வந்து தள்ளி விரிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன மற்ற மிருகங்கள் சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்து எப்படி வந்து யூனிவர்ஸ் வந்து உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஃப்யூச்சரில் வரவங்க வந்துட்டு நம்மளோட ஆன்சஸ்டர் நம்மளாம் வந்து எப்படி இருக்கிறோம் சொல்லிட்டு அவங்க ரன் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருக்கலாம். மேபி அது இல்லைன்னா மேபி அவங்க நம்மளோட ஃபைனல் ஜென்ரேஷன் வந்துட்டு அழிய போகுது, தென் வந்துட்டு நம்ம வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் அவங்க வந்து ஃபைனலாக வந்து நம்மளே வந்துட்டு அட்வான்ஸ் ஆகிட்டு போய்ட்டோம், நம்மளாம் வந்துட்டு ஒரு சிமுலேஷனில் இருக்கிறோம். ஸோ இந்த சிமுலேஷன் ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆக போகுது, நம்ம வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம வந்துட்டு குரங்குலேருந்து வந்து வந்தோம், ஓகேவா? ஸோ குரங்குல இருக்க கிட்டத்தட்ட 97-98% ஜீன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்புறம் ஸோ இதுக்கு மேலே அட்வான்ஸ் ஜென்ரேஷன் வந்துட்டு அவங்களும் நம்மளோட ஷேர் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து முன்னாடி வந்து என்ன நடந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சில பேர் வந்து ஃபிசிஸ்ட் அவங்களாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே மேபி வந்துட்டு இவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது வந்து நம்மளை அட்வான்ஸ்டு இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கு வந்து சப்போர்ட்டடாக வந்து நிறைய இது வந்து நடந்திருக்கு, ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னு நம்ம யூனிவர்ஸ், இப்போ யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு லைட் ட்ராவல்ஸ் ஆகிற ஸ்பீடு என்ன அது வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்குது, ஓகேவா? அதுவே வந்துட்டு நம்ம வந்து எர்த்து வந்துட்டு பூமியை சுற்றி வர்றது எப்படி அது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து சுற்றிகிட்ருக்கு, அதாவது 365 days. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹவர்ஸ்லாம் முன்ன பின்ன வந்துட்டு இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் வந்து ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இப்போ வந்து மரத்துலேருந்து ஒரு ஆப்பிள் விழுவது, ஒரு வெயிட் வந்து கீழே வந்து இந்த நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன் அது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இது இருக்குது, ஓகே மேம்? ஸோ இது இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க த்ரூ அவுட் த எல்லாமே வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனில் ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. எப்படி நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு ட்ராவல் ஆகிறதா இருக்கலாம், இல்லை வந்துட்டு யூனிவர்ஸ்லேயே வந்துட்டு இந்த நியூட்டன்ஸ்லாம் வேறு வெயிட் வந்து தூக்கி போடுறது எதாக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷனில் வந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு ஈக்குவேஷனில் எல்லாமே வந்து ட்ராவல் ஆகிட்டுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் கோடு, அதாவது கேமிங்க்கு யூஸ் பண்ணுற கோடு வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி வந்து யாரோ வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து செட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஃபைனலாக ரன் பண்ண போகிற ஒரு கேமாக வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு ஒரு வந்து கான்ஸ்டன்ட் கோட்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சிட்டாங்க. அதில் வந்து நம்மளாம் வந்துட்டு இப்போ ஒரு இது மாதிரி எப்படி வந்து பப்ஜி இதில் வந்துட்டு 100 players வந்து விளையாடுற மாதிரி வந்து நம்மளாம் விளையாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கேட்கவே இல்லை. இது பார்த்தீங்களா எப்படி வந்து சிங்க்ரனைஸ் ஆகுது, எப்படி வந்துட்டு அதே மாதிரி கேமிங் மாதிரியே வந்து நம்மளும் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கோம், ஓகேவா? ஸோ இதுக்கு சப்போர்ட்டடாக வந்து நிறைய இது நடந்திருக்குது, அதாவது மண்டல் அஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் கூட 1980s அந்த ரேஞ்சிலே வந்துட்டு நெல்சன் மண்டலா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து தெரியும். பட் உண்மையிலே அவர் இறந்தது பார்த்தீங்கன்னா 2013 நம்ம தான் இறந்துருக்காரு. அப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா நிறைய பேரலல் யூனிவர்ஸ் வந்து இதே மாதிரி இருக்குது, அங்கேருந்து யாரோ வந்து நமக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் வந்து பாதி பேர் சொன்னாங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 1980s வந்து செத்துட்டுன்னு தான் நினச்சிட்ருக்கேன், ஓகேவா? பட் வந்து யாரோ வந்துட்டு நெல்சன் மண்டேலாக்கு பதிலாக வந்துட்டு உப்போ வந்து இறந்தாங்க, இல்லை வந்துட்டு எனக்கு பதிலாகவே நான் யாரோ வந்து என்னை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த மாதிரி இது இப்போ சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேத்துக்கு வந்து கிரே கலர் தெரியும், சில பேர் பிங்க் கலர் தெரியும். நீங்கள் வந்துட்டு சும்மா வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு இந்த இமேஜ் தெரிஞ்சால் உனக்கு வந்து ஒரு லெஃப்ட் பிரெயின் ஒர்க் ஆகுது, இது தெரிஞ்சால் ரைட் பிரெயின் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, அது ஏன் அது வந்துட்டு சில பேர்த்துக்கு வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேரலல் யூனிவர்ஸ் இதே மாதிரி வந்து இன்னொருத்தவங்க இதே மாதிரி நம்ம உலகம் மாதிரியே வந்துட்டு இன்னொரு உலகம் இருக்குது, நம்ம வந்து உலகம் வந்துட்டு ஒரு சிபியூக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்துட்டு அவங்களும் வந்து ஒரு சிபியூ மாதிரி இருக்குது, ரெண்டுமே வந்துட்டு கனெக்ஷன் லைட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பட் ஏதோ ஒரு எரர்னால ஒரு ப்ரோக்ராமில் வந்து எரர் வருது இல்லை, ஸோ அந்த எரர்னால வந்து இங்கே வந்து கனெக்ஷன் ஆகிருது. ஸோ வந்து அதனால் வந்து இந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் இல்லாமல் வந்துட்டு சில ஒரு ஃபேமஸ் ஃபிசிசிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிவர்ஸில் வந்துட்டு ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்லாம் இருக்குல்ல, ஆட்டம்ஸில் என்ன இருக்குது, ப்ரோட்டான் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ப்ரோட்டான்னா என்ன, ப்ரோட்டானுக்குள்ளே வந்துட்டு எது ஒன்று இருக்குன்னா அது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறோட எலக்ட்ரான் ஆகிட்டு சொன்னோம். ஸோ அது வந்து எது மேக்கப் பண்ணுச்சு,
ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் லாஸ் உள்ள ரொம்ப டீப்பாக படிக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ரிங் தியரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிங் தியரியில் இருக்க என்ன கோட்ஸ், அந்த ஸ்ட்ரிங் தியரி என்ன சொல்ல வருது, ஸோ வந்து அதை வந்து சிமுலேட் பண்ணிப்பாங்களா, அதை வந்து கோடாக வந்துட்டு படித்து பார்த்தோம்னா அந்த கோடு வந்துட்டு நம்மளோட வெப் ப்ரௌசர் மாதிரியே வந்துட்டு இருக்காமா. வெப் ப்ரௌசர் என்ன, அந்த ஃபயர்ஃபாக்ஸ் க்ரோம், அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர்ஃபாக்ஸ் க்ரோம்னால சம்டைம்ஸ் வந்து கிராஷ் ஆகும், ஓகேவா. கிராஷ் ஆகிட்டு திருப்பி வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். அப்போ என்ன, ஏதோ ஒரு எந்த எரர் வந்து நடந்திருக்கு, பட் அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த ஸ்ட்ரிங் தியரியோட கோட் இருக்குது. ஸோ வந்துட்டு இதனால் வந்துட்டு ஒரே மாதிரி வந்துட்டு அதாவது இந்த எரர் ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணுற கோடு எப்படி இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரிங் தியரி கோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டு ப்ரூவ் பண்ணியா. ஸோ வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் ஒன்றா வந்து இருக்கிறோம், இன்னும் வந்து நிறைய ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்யூச்சரில் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை பார்க்கணும்னா நம்ம வந்து அடுத்த லெவல் ஜென்ரேஷன் வந்து போகணும். ஸோ அடுத்த லெவல் ஜென்ரேஷன் போனோன்னா பின்னாடி என்ன நடந்தது தெரியாது. ஸோ அதை வந்து சிமுலேட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இது போயிட்டுருக்குது. பட் வந்து நம்ம வந்துட்டு இதை பற்றி ஒரே பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது, ஏன்னா வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு வேளை வந்து நம்ம சிமுலேஷன் யூனிவர்ஸ்லேயே இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன, நம்மளோட லைஃப் டைம் வந்து ஒரு 100 இயர்ஸ், இன்னும் 120 இயர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கோம்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, ஓகேவா. ஸோ அது எப்போ வேணால் டேமேஜ் ஆகலாம், நெக்ஸ்ட் செகண்ட் டேமேஜ் ஆகலாம், மேபி நெக்ஸ்ட் இயர் டேமேஜ் ஆகலாம், நெக்ஸ்ட் பில்லியன் இயர்ஸ் கழிச்சு கூட டேமேஜ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்மளால் எவ்வளோ நாள் வந்து லீவ் பண்ண முடியும், அது வரைக்கும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ண முடியுமா, நம்ம வந்து சிமுலேஷன் யூனிவர்ஸில் தான் இருக்கிறோம், நம்ம வந்து ரியாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண முடியுமா பார்த்தோம்னா, அந்த எவிடென்ஸ் வந்துட்டு பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த எவிடென்ஸ் இப்போ சிமுலேட்டர் யூனிவர்ஸில் இருந்தோம்னா அது வந்து ஒரு சிமுலேஷனாகவே போயிடும். ஸோ வந்துட்டு அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் இதை பற்றி சொல்லணும்னு நினச்சா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து என்ன தோணுது, உங்களுக்கு வந்து சிமுலேட்டர் யூனிவர்ஸில் இருக்கிறோம்னு தோணுமா, இல்லை வந்து ரியாலிட்டி யூனிவர்ஸில் இருக்கிறோமா, அந்த மாதிரி ஏதாச்சும் தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு பார்க்கலாம். அது வரைக்கும் போகும்போல பை பை.